ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். நீங்கள் சென்னையாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சென்னை பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் மூக்கு மேலே வேரில் வச்சு பார்க்க போகிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம். சென்னை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் இருக்கும்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. அதேமாதிரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லொக்கேஷனை பாருங்கள், உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள், மலை எல்லாமே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த இடம் சுற்றி பார்த்தீங்கன்னா மலை தான். கீழே பாருங்கள் தண்ணி இருக்குது. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா கல் எடுத்துருந்தாங்க, கல் குவாரின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தோன்னே தண்ணி பக்கத்தில் போயாச்சு. அதேமாதிரி தண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. உண்மையாகவே இந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்குது, பாருங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அடித்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. நம்ம ஃப்ரெண்டு பாருங்க. ஹாய் சொல் கௌஷி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படிங்க? வா. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வர ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக ஆழம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அங்கே பாருங்கள், உள்ளே மட்டும் ஆழமாக இருக்குது. ஆக்சுவலாக நீச்சல் பாருங்க, உள்ளே முழுகியே ஏந்துட்டார் ஒருத்தர். இந்த மாதிரி கார்னரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆழம் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் அங்கே உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சின்ன பசங்க யாருமே போகாதீங்க. எஸ்பெஷலி நீச்சல் தெரியலாம் கண்டிப்பாக இறங்காதீங்க. தமிழ்லேயே ஒரு பழமொழி இருக்குது, ஆழம் தெரியாமல் காலை விற்காதீங்கன்னு. பாருங்கள், தலைவருக்கு பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரியும். ஸோ அதனால் வேறு லெவலில் நீச்சல் அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ இவர் பண்ணுறான்னு சொல்லிட்டு யாரும் உள்ளே மட்டும் இறங்கிடாதீங்க. நம்ம ஃப்ரெண்டு கௌஷியை பாருங்கள், நீச்சல் தெரியாததுனால கையாட்டின்னு இருக்காரு. இந்த இடம் மட்டும் பாருங்கள், ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா மீன் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே இறந்து போயிருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு கல் குவாரி. நான் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. உண்மையாகவே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்குது. நீச்சலுக்கு மட்டும் இல்லை, இங்கே பாருங்க அழகாக போட்டோ எடுக்கலாம். லொக்கேஷன் வேற லெவலில் இருக்கு. நம்ம கௌஷியை பாருங்க, வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட் கூட இங்கே எடுக்கலாம், நல்லா இருக்கும். பாருங்க கௌஷியோட போலையோ போல பா, வேற லெவலில் இருக்கு இடம் பாருங்க. உண்மையாகவே வேற லெவலில் இருக்கு. சென்னை பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. கரெக்டாக எங்களுக்கு பெருங்குளத்தூர் பக்கத்தில் ஓஎம்ஆர் போகிற வயலில் இருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்காது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் லொக்கேஷன், நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. பா செம்மையாக இருக்குது. என்னோடய ஸ்விம்மிங் இவ்வளோ தான், கால் நான் அசைக்கவே மாட்டேன், கை மட்டும் செலவு போதும். பாருங்க அழகாக ஸ்விம் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு விஷயத்த நான் சொல்ல மாறந்துட்டேன். நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சொர்க்கமாக இருக்கும். இதுவே அவங்களுக்கு நீச்சல் தெரியல, இந்த இடம் நரகமாக இருக்கிறது கூட வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கல்குவாரியில் ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீச்சல் தெரியாதவங்க தண்ணியில் இறங்குறதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். சார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் எப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்கு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள், நீங்களே நிறையா ஆச்சரியப்படுற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்புறம் நிறையா விதமாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் கூட நீங்கள் வந்து எடுக்கலாம். நீங்கள் நல்ல டைம் ஃபேமிலியோடு வந்து கூட, ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ கூட்டு வந்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கரெக்டான இடம் அந்த இடம். இங்கே ஸ்விமிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ஸ்விமிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே நிறைய பேர் வந்து கூட சமைச்சு சாப்பிட்றாங்க, நீங்களும் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி கேஸ் செட்டு வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ ஆழம் இருக்குன்னு ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டு செக் பண்ணி போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஆழம் இருக்குது, நீங்கள் பார்த்து பத்திரமா இங்கே ஸ்விம் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இந்த இடம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை, வேறு வழி இல்லை, போயாகணும் வீட்டுக்கு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.